ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் பேண்ட் பிரேக்கில் ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எ பேண்ட் பிரேக் ஆக்ட்ஸ் ஆன் 3/4 ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ ட்ரம் ஆஃப் 450 mm டயமீட்டர் விச் இஸ் கீ டு த ஷாஃப்ட். அதாவது 450 mm டயமீட்டருக்கு ஒரு ரொட்டேட்டிங் ட்ரம் இருக்குது, இது அந்த ரொட்டேட்டிங் ட்ரம்னு வச்சுக்கலாம். இந்த ரொட்டேட்டிங் ட்ரம்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேண்ட் பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அதாவது பை யூசிங் தி பேண்ட், பேண்டை யூஸ் பண்ணி பிரேக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறாங்க. ஸோ தேர் இஸ் அ லிவர் அண்ட் தேர் வில் பி பேண்ட். லிவருக்கு ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக பேண்டை வந்து ரொட்டேட்டிங் ட்ரம்மில் வந்து டச் பண்ண வைப்பாங்க. தென் வந்து என்ன ஓப்பனாக பிரேக் அப்ளை ஆகும். இந்த பேண்ட் வந்து இந்த ட்ரம்மில் எவ்வளோ கவர் ஆயிருக்கு அப்படின்னா, ட்ரம்மோட சர்க்கம்ஃபரன்ஸில் 3/4 ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸோட ஆங்கிள் 360 degrees அப்படின்னா, 360 degrees 3/4 அப்படிங்கிறது 270 degrees. ஸோ 270 degrees வந்து இந்த பேண்ட் வந்து கவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, த பேண்ட் பிரேக் ப்ரொவைட்ஸ் அ பிரேக்கிங் டார்க் ஆஃப் 225 நியூட்டன் மீட்டர். அதாவது பிரேக்கிங் டார்க்கோட வேல்யூ கொடுத்துட்டாங்க இன் நியூட்டன் மீட்டர். தென் ஒன் எண்ட் ஆஃப் த பேண்டஸ் அட்டாச் டு எ ஃபல்கரம் பின் ஆஃப் தி லிவர். அதாவது பேண்டோட ஒரு எண்ட் வந்து லிவரோட ஃபல்கரம் பின்ல அட்டாச் ஆயிருக்கு. அதர் எண்ட் டு பின் 100 mm ஃப்ரம் தி ஃபல்கரம். ஸோ ஒரு எண்டுங்கிறது ஃபல்கரம் பாயிண்ட் அட்டாச் ஆயிருக்கு. பேண்டோட இன்னொரு எண்ட் எங்கே இருக்கு அப்படின்னா, ஃபல்கரம் பாயிண்ட்ல இருந்து 100 mm தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தி ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் அட் 500 mm ஃப்ரம் தி ஃபல்கரம் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.2, ஃபைண்ட் தி ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ். அதாவது ஃபல்கரம் பாயிண்ட்ல இருந்து 500 mm தள்ளி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் பிரேக் பிடிக்கிறதுக்காக. ஸோ அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா, மியூ இஸ் ஈக்குவல் டு 0.25 இருக்கும்போது, ட்ரம் வந்து ஆன்டி கிளாக்வைஸாக ரொட்டேட் ஆகும்போது, கிளாக்வைஸாக ரொட்டேட் ஆகும்போது அந்த பிரேக்கிங் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. லெட் மீ டேக் அவுட் த கிவன் டேட்டா. ஃபர்ஸ்ட் ஒன், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். அதாவது பேண்ட் ட்ரம்ல எவ்வளோ கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா, 3/4 ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கான்டாக்டில் இருக்குது. சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது 360 degrees, அதில் 3/4 போட்டோம் அப்படின்னா 270 degrees. அது வந்து டிகிரிஸில், ரேடியனில் பார்த்தோம் அப்படின்னா, லைக் 360 degrees ரேடியனாக மாற்றிங்க அப்படின்னா 2π. ஸோ 3/4 × 2π, 4 × 2 அடிபைட் அப்படின்னா கீழே 2 வரும். ஸோ 3/2 × π அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு 270 degrees × π/180 போடலாம், சரிங்களா? எல்லாமே சேம் தான். ஸோ 3π/2 தான் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வரும். ஸோ வென்எவர் வி நீட் டு கால்குலேட் தி தீட்டா வேல்யூ, இட் வில் பி இன் ரேடியன். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேடியன்லேயே வச்சுக்கிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 3π/2 தீட்டா வேல்யூ. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரம்மோட டயமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 450 mm. ஸோ ரேடியஸுங்கிறது அதில் பாதி, 225 mm. தென் பிரேக்கிங் டார்க் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டார்க் இஸ் ஈக்குவல் டு 225 நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நியூட்டன் மில்லி மீட்டரில் மாற்றணும் அப்படின்னா × 10³ போட்டால் போதும். ஸோ 225 × 10³ நியூட்டன் மில்லி மீட்டர். அண்ட் தென் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, மியூ இஸ் ஈக்குவல் டு 0.25. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு யூஸ் 2 equations ஃப்ரம் தி பெல்ட் ஃப்ரிக்ஷன். மெக்கானிக்ஸில் படித்த பெல்ட் ஃப்ரிக்ஷனில் உள்ள 2 equations யூஸ் பண்ண போகிறோம். அதாவது டார்க் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த ட்ரம் அண்ட் ரேஷியோ ஆஃப் தி டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு இமியூ தீட்டா. இந்த 2 equations யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம்மை சால்வ் பண்ண போறோம். வென்எவர் தேர் இஸ் அ பெல்ட் ஃப்ரிக்ஷன், அதாவது பேண்டுங்கிறது ஒரு பெல்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரொட்டேட்டிங் ட்ரம் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா அந்த பெல்ட் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேட்டிங் ட்ரம் டச் பண்ணும். அப்போ கிரியேட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் என்ன பண்ணுது அப்படின்னா பிரேக் அப்ளை ஆகுது. ஸோ அந்த பெல்ட் ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா, டார்க் இஸ் ஈக்குவல் டு பிரேக்கிங் டார்க் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் டிஃபரன்ஸ் T1 − T2 × R, தென் டென்ஷனோட ரேஷியோ T1/T2 இஸ் ஈக்குவல் டு இமியூ தீட்டா. இல்ல T1ங்கிறது என்ன அப்படின்னா டைட் சைட்ல உள்ள டென்ஷன், T2ங்கிறது லாக் ஸ்லாக் சைடு, அதாவது லூஸ் சைட்ல உள்ள டென்ஷன். அது என்னங்கறத நான் டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பேண்ட் பிரேக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். சம்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 450 mm டயமீட்டர் உள்ள ஒரு பிரேக் ட்ரம் இருக்கு. ஸோ ஹியர் இஸ் அ பிரேக் ட்ரம். இதோட டயமீட்டர் வேல்யூ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 450 mm. தென் தெர் இஸ் அ லிவர். லிவர்ல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேண்ட் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ கன்சிடர் திஸ் ஒன் இஸ் அஸ் லிவர். லிவரோட ஒரு எண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபல்கரம் பாயிண்டா இருக்கு. ஃபல்கரம் பாயிண்ட் அப்படின்னா பிவோட் பாயிண்ட். ஸோ இதான் வந்து அந்த ஃபல்கரம் பாயிண்ட். ஃபல்கரம் பாயிண்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிவோட் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த பாயிண்டை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா
லிவர் வந்து மேலையும் கீழையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிவரை ஆஸ்குலேட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிவோட் ஆகிருக்கும். தேர் இஸ் அ பேண்ட், பேண்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன் எண்ட் ஆஃப் த பேண்ட் சம் அகைன் ரீட் பண்ணினா தெரியும், ஒன் எண்ட் ஆஃப் த பேண்ட் இஸ் அட்டாச் டு தி ஃபல்க்ரம் பின் அண்ட் அதர் எண்ட் இஸ் 100 mm ஃப்ரம் தி ஃபல்க்ரம். அதாவது ஒரு எண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபல்க்ரம் பாயிண்ட்ல இப்படி அட்டாச் பண்ணிருக்காங்க, தென் அந்த பேண்டை அப்படியே ட்ரம்ம சுத்தி கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு லிவர்ல இன்னொரு பாயிண்ட்ல போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பேண்டை அட்டாச் பண்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபல்க்ரம் பாயிண்ட்ல இருந்து 100 mm தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் வாசிங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, இஃப் தி ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு 500 mm ஃப்ரம் தி ஃபல்க்ரம், அதாவது ஃபல்க்ரம் பாயிண்ட்ல இருந்து 500 mm தள்ளி, ஃபல்க்ரம் பாயிண்ட்ல இருந்து 500 mm தள்ளி ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றீங்க. ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா பிங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா then we have to calculate p value when the drum is rotating clockwise direction and when the drum is rotating anti clockwise rotation. So ரெண்டு கேஸ்லயும் இந்த ஆபரேட்டிங் ஃபோர்ஸ் p என்ன அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபைண்ட் பண்ண போறோம். So first case எடுத்துக்கலாம், when the drum is rotating in clockwise direction அப்படினு எடுத்துக்கலாம். So clockwise direction எடுத்தீங்கன்னு பாத்தீங்க அப்படினா ட்ரம் வந்து கிளாக்வைஸா ரொட்டேட் ஆகுது, அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட் சைட்ல என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ இந்த ரைட் சைட்ல உள்ள பெல்ட் போர்ஷன், இந்த போர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டைட்டா இருக்கும். ஏன் டைட்டா இருக்கு அப்படின்னா இங்க பெல்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரம் வந்து பெல்ட்டை பிடிச்சி இழுக்கும் சரிங்களா. அந்த புல்லிங் ஃபோர்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடு வந்து டைட் ஆகும். இதே அதுக்கு ஆப்போசிட் போர்ஷன், இந்த போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா லூஸ் ஆகும், லூஸ் அப் அல்லது அப்படின்னா ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது ட்ரம் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட் சைட் மூவ் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ரிலீஸிங் த பேண்ட், பேண்ட் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். டைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பேண்டை வந்து என்கேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டைட் சைடு வந்து பேஸ்ட் ஆன் த ரொட்டேஷன் ஆஃப் ட்ரம் தான் வந்து பாசிபிள் ஆகும். இதே வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா ரைட் சைட்ல டைட் இருக்கும், லெஃப்ட் சைட்ல ஸ்லாக் இருக்கும். டைட் சைடோட டென்ஷனை வந்து T1 அப்படின்னு சொல்லுவோம். இதே ஸ்லாக் சைடோட டென்ஷனை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லாக் ஆர் லூஸ் சைடோட டென்ஷனை T2 சொல்லுவோம். இது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது ரைட் சைட்ல T1 டைட் வரும், லெஃப்ட் சைட்ல T2 வரும். இதே ட்ரம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா ரைட் சைட்ல லூஸ் கிரியேட் ஆகும், லெஃப்ட் சைட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைட் கிரியேட் ஆகும். ஸோ டைட் சைடுங்கிறது இப்படி, அதாவது உங்களுக்கு ட்ரம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது லெஃப்ட் சைட்ல மூவ் ஆகும். ஸோ இந்த பக்கம் டைட் ஆகும், இந்த பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா லூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்க்கும் கிளாக் வைஸ்க்கும் இந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான், ட்ரம் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது ரைட் சைட்ல இருக்க பேண்ட் போர்ஷன் டைட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது லெஃப்ட் சைட்ல இருக்க போர்ஷன் டைட் ஆகும் மாறும். ஸோ T1 T2 அப்படிங்கிற டென்ஷனோட லொகேஷன் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும், ரிமைனிங் திங் எல்லாமே நார்மல் தான் சரிங்களா. இப்போ வி நீட் டு டேக் மொமெண்ட் அபவுட் த பாயிண்ட் ஓ, ஓவை பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா மொமெண்ட் எடுக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா மூணு பாயிண்ட் இருக்கு. ஓங்கிறது என்ன அப்படின்னா ஃபல்க்ரம், ஏங்கிறது என்ன அப்படின்னா பேண்ட் அட்டாச் ஆயிருக்க இன்னொரு பாயிண்ட், பிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற பாயிண்ட். லெட் மீ டேக் மொமெண்ட் அபவுட் ஓ. பிரேக் அப்ளை ஆச்சு அப்படின்னா ட்ரம் என்ன ஆயிரும் அப்படின்னா ரெஸ்டிங் கண்டிஷன் வந்துடும். ஸோ சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மொமெண்ட் அட் பாயிண்ட் ஓ எடுக்கிறேன். மொத்தம் எனக்கு மூணு ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா லைக் அப்ளைட் ஃபோர்ஸ் பி, தென் டைட் சைடு டென்ஷன் T1, லூஸ் சைடு டென்ஷன் T2. பிங்கிறது ஃபல்க்ரம் பாயிண்ட்லேருந்து 500 mm தள்ளி என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. டிங்கிறது ஃபல்க்ரம் பாயிண்ட்லேருந்து 100 mm தள்ளி என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. T2ங்கிறது எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃபல்க்ரம் பாயிண்ட்லேயே ஆக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபல்க்ரம் பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா T2 எது வழியாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபல்க்ரம் பாயிண்ட் வழியாகவே ஆக்ட் ஆகுது. ஸோ T2 ஃபல்க்ரம் பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஜீரோ சரிங்களா. தென் ரெண்டாவது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா T1 பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் டவுன்வர்டு எப்படி இருக்கு அப்படின்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருக்கு. ஸோ ஃபல்க்ரம் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் T1ங்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ பிளஸ் T1 டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 100 mm, டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷனுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் மார்க் பண்ணிக்கிறோம், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா நெகட்டிவ்னு மார்க் பண்ணுவோம். அடுத்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து அப்போ டைரக்ஷனாக இருக்கு ஃபல்க்ரம் பாயிண்ட்டை பொறுத்து, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. அதாவது நீங்க லிவரை வந்து எப்படி பண்றீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து என்ன பண்றீங்க ரொட்டேட் பண்றீங்க. ஸோ ஃபோர்ஸ் பி இன்ட்டு ஃபல்க்ரம் பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 500 mm,
மைனஸ் ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஆன்டிகிளாக் சரிங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதான் வந்து டயக்ராம்ல இருந்து மொமெண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது. மொத்தம் மூணு ஃபோர்ஸ் இருக்கு. மொதல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அப்ளைட் ஃபோர்ஸ், பல்கரம் பாயிண்ட்ல இருந்து 500 mm டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஆன்டிகிளாக் வைஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டாவது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா T1, பல்கரம் பாயிண்ட்ல இருந்து 100 mm டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. மூணாவது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா T2, பல்கரம் பாயிண்ட்லேயே ஆக்ட் ஆகுது, அதனால அதுக்கு மொமெண்ட் எடுக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும், ஏன்னா டிஸ்டன்ஸ் ஜீரோ இல்ல, அதனால ஜீரோ ஆயிரும் சரிங்களா. தென் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு மொமெண்ட் எடுத்த அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஓ, இதுலையும் பாத்தீங்க அப்படின்னா பிங்கிற ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, 500 mm டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சரிங்களா. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா T2ங்கிற ஃபோர்ஸ் இருக்கு, இடம் மாறி போயிருக்கு. ஸோ T2ங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா 100 mm டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. T1ங்கிறது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃபல்க்ரம் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. அதாவது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும் போது என்ன இருக்கு அப்படின்னா T1ங்கிறது 100 mm தள்ளி இருக்கு, T2ங்கிறது ஃபல்க்ரம்ல. இதே ஆன்டி கிளாக் வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா T1 ஃபல்க்ரம்ல, T2 100 mm தள்ளி இருக்கு. ஸோ இதுக்கு மொமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபர்ஸ்ட் வந்து T1 ஃபோர்ஸ் பல்கரம் பாயிண்ட்லேயே ஆக்ட் ஆகுது, அதனால டிஸ்டன்ஸ் ஜீரோ. நெக்ஸ்ட் வந்து T2 என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ T2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 100 பிளஸ் போடுறேன், ஏன் அப்படின்னா அது கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயே ஆக்ட் ஆகுதுனால. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பி, டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 500 mm மைனஸ், ஏன் அப்படின்னா அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுனால, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ஃபார்முலேட் தி மொமெண்ட் ஈக்குவேஷன் பை யூசிங் த டயக்ராம். கிளாக் வைஸ்னா எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணணும், அதுக்கு எப்படி மொமெண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ்னா எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணணும், அதுக்கு எப்படி மொமெண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நவ் வி கேன் சால்வ் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா தெர் ஆர் டூ ஈக்குவேஷன் ஐ ஆல்ரெடி செட் தட் பேஸ் ஆன் த பெல்ட் ஃபிரிக்ஷன், T1/T2 இஸ் ஈக்குவல் டு மியூ தீட்டா, அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு T1-T2 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த ட்ரம் சரிங்களா. அதை வச்சு என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இல்ல மியூ வந்து சம்ல கொடுத்துருக்காங்க, கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0.25 அண்ட் தீட்டா வேல்யூ 3/4 ஆஃப் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் 3/2 அதாவது 270 degrees சரிங்களா. ஸோ T1/T2 இஸ் ஈக்குவல் டு இ பவர் மியூ இன்டு தீட்டா. சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 3.253. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் T2-ஐ ரைட் சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா T1 இஸ் ஈக்குவல் டு 3.253 T2. ஸோ T1-ஓட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் T2-ல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்முலா டார்க் இஸ் ஈக்குவல் டு T=T1-T2 இன்ட்டு ஆர். டார்க்கோட வேல்யூ சம்ல கொடுத்துருக்காங்க 225 Nm, நியூட்டன் மில்லிமீட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு 10³ நியூட்டன் மில்லிமீட்டர். ரேடியஸோட வேல்யூ 225 mm சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா T1-T2-ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். T1-T2 இஸ் ஈக்குவல் டு 225 கேன்சல் ஆயிரும். ஸோ 1×10³ நியூட்டன். இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது லைக் T1-க்கு நமக்கு வேல்யூ தெரியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் T2, T1 இஸ் ஈக்குவல் டு 3.253 T2, T1-T2 இஸ் ஈக்குவல் டு 1×10³. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சது. இல்லை T1-க்கு பதிலாக என்ன பண்றீங்க அப்படின்னா 3.253 T2 என்ன பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்றீங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா T2-ஓட வேல்யூ கிடைச்சிடும். தென் T2 வேல்யூவை தூக்கி இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா T1-ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு T2 எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா T2 இஸ் ஈக்குவல் டு 444 Newton, T1 இஸ் ஈக்குவல் டு 1444 Newton. இதான் உங்களுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றது மூலமா கிடைக்கிற ஆன்சர் சரிங்களா. இப்போ நம்மளோட சம் பேஸ்ட் ஆன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பி ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் உங்களுக்கு இதான் வந்து ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா T2×0 வந்து ஜீரோ ஆயிரும், அது கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ரிமைனிங் இருக்குது அப்படின்னா T1×100-P×500 = 0. இதான் வந்து அந்த ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க, அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இல்லை T1-க்கு வேல்யூ என்ன அப்படின்னா 1444 Newton, அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளைட் ஃபோர்ஸோட வேல்யூவோட கிடைச்சிடும். இதே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்க்கான ஈக்குவேஷன் பாருங்க, இல்லை T1×0 0 ஆயிரும், நமக்கு தேவையில்லை. ரிமைனிங் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா T2×100-P×500 = 0. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா T2-ஓட வேல்யூ 444 RPM சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா P-யோட வேல்யூ 88.8 Newton கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் தி அன்னோன் அப்ளைட் பிரேக்கிங் ஃபோர்ஸ் பை யூசிங் தி சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஃப்ரம் தி டயக்ராம். ஓகே.
தேங்க்யூ.